உலகம் முழுவதும் வேகமாக பரவிய கொரோனா தொற்று விலங்குகளையும் விட்டு வைக்கவில்லை. முதலில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் விலங்குகளுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் ஹைதராபாத்தில் உள்ள நேரு உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்ட சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி சென்னை வண்டலூரில் பூங்காவில் உள்ள சிங்கங்களுக்கு தொடர் இருமல் இருப்பது ஊழியர்கள் மூலம் தெரியவந்தது. அதன் பின்னர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் அன்றைய தினமே உடல் சோர்வுடன் காணப்பட்ட சிங்கங்களின் சளி மாதிரிகளை சேகரித்து மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ICAR உயர் பாதுகாப்பு விலங்கு நோய்கள் தேசிய நிறுவனத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த பரிசோதனை முடிவில் 14 சிங்கங்களில் 10 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்தது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 9 வயது உடைய நீலா என்ற பெண் சிங்கம் இறந்துவிட்டது. தற்போது சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனாவுக்கு ஆண் சிங்கம் ஒன்று உயிரிழந்தது. மேலும் 2 பெண் சிங்கங்களின் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் இருந்து வருகிறது.